அடுத்து பார்த்தீங்க எல்லாமே டி டி எஸ்டேட்டுக்கு போயிருப்போம், செடிகள்லாம் பார்ப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த தேயிலைப்பூ தேயிலை காயின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது கொட்டையாக கன்வெர்ட் ஆகுது. இது யாருமே மேக்ஸிமம் காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலைப்பூ தேட்டைகள்லாம் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். வாங்க உள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வெறும் தேயிலை தோட்டங்களாகவே இருக்குது. கண்ணு கெட்டினது வரைக்கும் தேயிலை தோட்டங்கள் தான் இருக்குது. தேயிலை தோட்டங்களை சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் தேயிலை தோட்டங்களுக்கு இடையில் மரங்களை நிறையா பார்க்கலாம். அந்த மரங்கள் எதுக்காக நட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தேயிலைகளுக்கு இடையே அப்படின்னா ஊடு பயிராக மிளகு நட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா தேயிலைப்பூ. பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது, சுற்றி ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இதழ்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயிலையில் நீங்கள் வந்து பூக்களை பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் அதை காமிச்சிருக்கேன். நிறைய பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா தேயிலையில் பூத்திருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேயிலைப்பூ. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேயிலை செடியில் தேயிலை பூவும் பார்த்தோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேயிலை காய், அதாவது பூவிலேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா காயாக மாறுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிலேருந்து அதை பறித்து காமிச்சிக்கிட்டுருக்கேன். இந்த இதுதான் பார்த்திங்கன்னா காய். இதை வந்து சாப்பிட்றதுக்கான பொருள் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறம் அது கொட்டையாக மாறும். அந்த கொட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நிறைய இப்போ காமிச்சு தரேன் பாருங்கள். கீழே நிறையா கிடக்கும், உங்களுக்கு நான் பொறுக்கி தரேன். இது பார்த்திங்க அப்படின்னா தேயிலை கொட்டை. இந்த மாதிரி நான் நிறையா பொறுக்கிறேன். அதெல்லாம் வந்து நிறையா சேகரித்து உங்களுக்கு உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். நீங்களாம் கூட கிடக்கு. தேயிலை செடிக்கு அடியில் பார்த்திங்க அப்படின்னாவே நிறைய கிடக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழேருந்து எடுத்து காமிச்சிட்ருக்கேன் தேயிலை கொட்டைங்க. இந்த கொட்டைங்க பார்த்திங்க அப்படின்னா செடி வளர்றது கிடையாது. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வளர்ந்து வளர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது வெடித்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாம் கீழே விழுந்துடும். இந்த தேயிலை செடியில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட தேயிலை கொட்டைகள் இருக்குது. நீங்கள் வந்து இதில் நிறைய தேயிலை கொட்டைகளை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிச்சு தரேன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா தேயிலை கொட்டை. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூவிலேருந்து காய் வந்து வெடித்து கொட்டை வந்து வெளியே வந்திருக்கு. இதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதைத்தான் உங்களுக்கு நான் கையில் நிறைய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தேயிலை கொட்டையை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தேயிலை கொட்டையை நம்ம அப்படியே உடைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து கருப்பான விதைகள் இருங்க ஒரே செகண்டு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் பொறுக்கி காமிச்சது. இந்த இது மேலே பார்த்திங்கன்னா ஓடு இருக்கும். அந்த ஓட்டுக்கு உள்ளுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா விதைகள் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு விதைகள் இருக்குது. இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேயிலை கொட்டை இருக்கும். யூடியூப்பில் நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தேயிலை பூ தேயிலைக்காய் தேயிலை கொட்டைகளை பற்றி யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. தேயிலை எஸ்டேட்டை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேயிலை செடிகளை காமிச்சிருப்பாங்க. நம்மளும் போனால் கூட சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது கூட பார்த்துட்டு போயிருப்போம். உங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த தேயிலை பூ தேயிலைக்காய் தேயிலை கொட்டைகள்லாம் வந்து நீங்கள் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு.